ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, 23 வருஷமாக மோதிக்கிட்டு இருந்த ரெண்டு முக்கிய நடிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன், அதாவது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனையே ஒருத்தர் வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு. ஸோ அது யார், எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். கமல்ஹாசன் இப்போது ஒரு மாஸ் ஹீரோவாக முன்னணியில் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் இவர் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷம் ரொம்பவே போராடி தான் இந்த இடத்த வந்து கைப்பற்றியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இவர் வந்து படம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறையவே வித்தியாசம், கதை வியூகம் இதெல்லாம் வந்து நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அப்படிப்பட்ட இவர் வந்து ஓவர்டேக் செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த ஹீரோ யாராக இருக்கும் அப்படின்னு கேள்வி எல்லாத்துக்கும் மனசில் எழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் படங்கள் வெளியாகும் போது இவருக்கு போட்டியாக இந்த படங்களும் ரிலீஸ் ஆகாமல் தனிக்காட்டு ராஜாவாக வெற்றி பெற்றுட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் மற்றும் குணச்சத்திர கதாபாத்திரத்திலேயே நடிச்சுட்டு வந்த நடிகர் ஒருவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை மாதிரி படங்கள் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த நடிகர் வேற யாரும் இல்லை, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இவர் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இவரோட படங்களுக்கும் கமலோட படத்துக்கும் ரொம்ப ஒரு ஃபைட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்களாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், மாத்தி மாத்தி படத்தை இறக்கி விடுவாங்க. அதாவது இவங்க 1982 முதல் பார்த்தீங்கன்னா 2005 வரை வந்து 18 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டு பேர்த்தோட படமும். அதுலயும் பார்த்தீங்கன்னா படம் அதிக அளவில் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அப்படி வெளிவந்த படங்கள் அப்படின்னு சொன்னா சகலகலா வல்லவன், எங்கேயும் கேட்ட குரல் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள்லாம் நிறைய விதமாக இருக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு படங்கள்லையும் ரெண்டு பேர்த்தோட தனித்துவத்தை காமிச்சு மிரட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த நிலையில் கமலை ஓவர்டேக் செய்கிற அளவுக்கு ரஜினி படம் தான் அதிக அளவில் வந்து சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லணும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து போட்டி போட்டு கொடுத்துட்டு இருந்த மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 18 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் அதிகப்படியாக 12 படங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினியோட தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் கமலுக்கு வந்து 6 படங்கள் தான் வெற்றி அடைஞ்சாலுமே அந்த 6 படமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் ரெண்டு பேரும் வந்து ஒருவருக்கொருவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மாற்றி மாற்றி படத்தை இறக்குற இந்த சடுகுடு விளையாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் அஜித் வந்து சில படங்களை ஒன்றா ரிலீஸ் பண்ணி ரொம்பவே மோதிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் வந்து ரசிகர்கள்லாம் நிறைய பேர் மோதி பல உயிரிழப்பும் ஏற்படுது அப்படின்னு தான் தெரிய வருது. அப்படி தான் சமீபத்துலேயும் வெளிவந்த துணிவு மற்றும் வாரிசு திரைப்படமும் வெளியாகி ரெண்டு பேர்த்துக்கும் இடையேயான பெரும் போட்டியாகவே மாறுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வசூல் ரீதியாக மொத்தத்தில் வாரிசு படம் தான் வின் பண்ணுது அப்படின்னே சொல்ல முடியுது. ஸோ திரையுலகிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய மோதல்கள் இருந்துட்டு தான் வருது. ஸோ இந்த மாதிரியான திரை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியூனாக இருங்க. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் அருண் முகேஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.